தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவங்கடத்தில் உள்ள பெட்டிக்கடையில் பூட்டை உடைத்து அறுபதாயிரம் ரூபாய் கொள்ளை காவல்துறையினர் விசாரணை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவங்கடத்தில் தங்கரத்தினம் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் வீடு கட்டுவதற்காக அறுபதாயிரம் ரூபாய் பைனான்ஸிற்கு வாங்கியதாக கூறப்படுகிறது நேற்று இரவு பெட்டிக்கடையில் ரூபாவை வைத்துவிட்டு வீடு திரும்பியதாக தெரிகிறது இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கடையிலிருந்து அறுபதாயிரம் ரூபாவை இரவில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதில் வழக்கம் போல் காலையில் கடை உரிமையாளர் வந்து கடையை திறக்கும்போது கடையின் பூட்டை உடைத்து அறுபதாயிரம் ரூபாய் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதைக் கண்ட தங்கரத்தினம் திருவங்கடம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் பேரில் திருவங்கடம் உதவி ஆய்வாளர் தாமரலிங்கம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்